இன்றைய செய்திகளை வழங்குபவர் முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் நாராயணசாமி வேளாண் சட்ட மசோதா நகலை கிழித்தெறித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் பணி தொடக்கம். திமுகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் வாகனங்களில் ஊர்வலம். அமைச்சர் கந்தசாமி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட துணை சபாநாயகர் அரசாங்கத்திற்கு எதிராக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் வேளாண் சட்டத்திற்கு திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றும் கூட்டத்தொடரில் வேளாண் சட்ட நகலை கிழித்து முதல்வர் நாராயணசாமி எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். யூனியன் பிரதேசத்திற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தியும் மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுவை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தின் எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவை சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றனர். புதுவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. குறிப்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 6 மாதத்திற்கு ஒரு முறை கூடப்பட வேண்டும் என்பதால் அதன் 6 மாத காலம் தற்போது முடிவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் இன்று காலை 10:15 மணிக்கு மீண்டும் சட்டப்பேரவை கூட்டப்பட்டது. இதில் புதுச்சேரி 14வது சட்டப்பேரவையின் 4ஆம் கூட்டத்தொடர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து இன்று தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காங்கிரஸ் கூட்டணி வகிக்கும் திமுக கட்சியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. மேலும் பிரதான எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக இந்த கூட்டத்தை புறக்கணித்தது. மேலும் கூட்டம் தொடங்கிய முன்பு முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, முன்னாள் துணைநிலை ஆளுநர் சத்ரவாதி மற்றும் பல்வேறு மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழக MP வசந்தகுமார், பாடகர் SP பாலசுப்ரமணியம் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டத்தினை முதல்வர் நாராயணசாமி சட்டசபையில் கிழித்தெறிந்தார். சட்டசபை தேர்தல் பணி தொடக்கம். ஜெகத் ரட்சகன் தலைமையில் திமுகவினர் பிரம்மாண்ட ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுவை காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக கூட்டணியிலிருந்து விலகி தனி கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. இதற்கு கட்சி தலைமையும் அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் மத்திய மந்திரி ஜெகத் ரட்சகன் MP புதுவை மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தலைமையில் தேர்தல் பணிகளை திமுக இன்று தொடங்கியது. முதல் கட்டமாக மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக MP ஜெகத் ரட்சகன் தலைமையில் திமுகவினர் பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தினர். புதுவை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலை மதியம் 12:30 அளவில் ஜெகத் ரட்சகன் வந்தார். அங்கு அண்ணா சிலைக்கு அவர் மாலை அணிவித்தார். அப்பொழுது சிவா MLA, வெங்கடேசன் MLA, வடக்கு மாநில அமைப்பாளர் SP சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்தனர். பின்னர் திறந்த ஜீப்பில் அவர் ஏறிக்கொள்ள 1000க்கணக்கான மோட்டார் சைக்கிளில் திமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டனர். ஜெகத் ரட்சகன் MPயுடன் மாநில அமைப்பாளர்கள் SP சிவகுமார், சிவா MLA மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் இருந்தனர். ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை, நெல்லித்தோப்பு சந்திப்பு, இந்திரா சிலை, 100 அடி சாலை, மேம்பாலம் வழியாக சுகன்யா கன்வென்ஷன் சென்டரை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. Thank you.
அமைச்சர் கந்தசாமி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட துணை சபாநாயகர் அரசாங்கத்திற்கு எதிராக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி கடந்த 8 நாட்களாக சட்டசபை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டார். திடீரென அரசாங்கத்திற்கு எதிராக துணை சபாநாயகர் பாலன் சரமாரியாக குற்றச்சாட்டு எழுப்பிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. மத்திய அரசின் நிதியுதவி திட்டமான பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தினை அமைச்சர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் நிதியுதவி திட்டமான பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் துவக்க விழா சட்டசபையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு திட்டத்தினை தொடங்கி வைத்தார். மேலும் இதில் 206 பயனாளிகள் பயிற்சி பெற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி தொடங்குவதற்கான ஆணையினை அமைச்சர் கந்தசாமி மைய நிர்வாகிகளிடம் வழங்கினார். வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாலு மறைவையொட்டி பல்வேறு சமூக அமைப்பினர் அண்ணா சிலை அருகே அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாலு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருந்ததால் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார். இவருக்கு பல்வேறு சமூக அமைப்பினர் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் ஏற்பாட்டில் அண்ணா சிலை அருகே அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதில் VX Tech உரிமையாளர் இசைக்கலைவன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், துணைத் தலைவர் பாஸ்கர், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, அரசியல் கலைஞர் கந்தகுமார், வழக்கறிஞர் டேவிட், இந்து தேசிய இளைஞர் முன்னணி கலைப்பிரியன் ஆனந்தன், மாணவர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் முருகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எனக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கர்நாடிக் மியூசிக், ஆஹா, எல்லாத்தையும் விட எனக்கு பட்டு புடவைனா ரொம்ப பிடிக்கும். பட்டு புடவையில இருக்கிற மரியாதை, சந்தோஷம், கௌரவமே தனி. ஃப்ரெண்ட்ஸ், சாட்டிங், ஃபேஸ்புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருக்கிற ஸ்டைலும் கான்ஃபிடென்ஸும், ஐ லவ் இட். எனக்கு பட்டு பாவாடைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு முத்து சில்க் ஹவுஸ்னா ரொம்ப பிடிக்கும். முத்து சில்க் ஹவுஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும் இப்பொழுது முதல் மாடியில் பட்டு புடவைகளுக்கும் டிசைனர் சாரிகளுக்கும் என்றே தனி பிரிவு விரிவாக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. சாலை போக்குவரத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 29வது நாளாக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சாலை போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 500 மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 29வது நாளாக சுதேசி மில் அருகே ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சுமார் 50 மேற்பட்டவர்கள் கோரிக்கைகள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். முத்தியால்பேட்டை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் சுமார் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் வாகன பரப்புரை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் தமிழ் மீரான் தலைமை வகித்தார். தொகுதி செயலாளர் அமுதன், பாலா, செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் சுந்தரபாண்டியன், ஞானமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில நாம் தமிழர் தொழிற்சங்க நிர்வாகிகள் ரமேஷ், தமிழ்ச்செல்வன், மாநில நிர்வாகிகள் திருமுருகன், வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்புப்படி காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஊழியர்கள் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோயாளி கவனிப்புப்படி காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வாரிசுதாரர் பணி நியமன சீனியாரிட்டி பட்டியல் சரியான முறையில் ஊழியர்களுக்கு பணி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி 4ஆம் கட்ட ஆர்ப்பாட்டமாக ஊழியர்கள் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். பொறியியல் படித்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் குட்வில் நிறுவனத்தில் நடைபெற்றது. குட்வில் நிறுவனம் மருத்துவம் படிப்பதற்கு பல்வேறு சாதனைகள் புரிந்து வருகிறது. இந்நிலையில் பொறியியல் படித்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் வழிகாட்டும் நிகழ்ச்சி குட்வில் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நிறுவனர் விஸ்வ கார்த்திகேயன் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் குட்வில் நிறுவனத்தின் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் நாராயணசாமி வேளாண் சட்ட மசோதா நகலை கிழித்தெறிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் பணி தொடக்கம். திமுகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் வாகனங்களில் ஊர்வலம். அமைச்சர் கந்தசாமி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட துணை சபாநாயகர் அரசாங்கத்திற்கு எதிராக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். எனக்கு ஃபில்டர் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கர்நாடிக் மியூசிக், ஆஹா, எல்லாத்தையும் விட எனக்கு பட்டு புடவைனா ரொம்ப பிடிக்கும். பட்டு புடவையில இருக்கிற மரியாதை, சந்தோஷம், கௌரவமே தனி. ஃப்ரெண்ட்ஸ், சாட்டிங், ஃபேஸ்புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருக்கிற ஸ்டைலும் கான்ஃபிடென்ஸும் ஐ லவ் இட். எனக்கு பட்டு பாவாடைனா ரொம்ப பிடிக்கும். மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு முத்து சில்க் ஹவுஸ் ரொம்ப பிடிக்கும். முத்து சில்க் ஹவுஸ் நேரு வீதி பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். இப்பொழுது முதல் மாடியில் பட்டுப்புடவைகளுக்கும் டிசைனர் சாரிகளுக்கும் என்று தனி பிரிவு விரிவாக்கப்பட்டுள்ளது.